ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய குணநலன்கள் பற்றியெல்லாம் நாம் வந்து விரிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே எண்கணித ரீதியாக 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த எல்லாருமே வந்து 3ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. அதில் குறிப்பாக 3 அப்படிங்கிற தேதிகளில் பிறந்தவங்களுக்கான மட்டும் இப்போ நம்ம வந்து பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 அப்படின்னாலே குரு கிரகம் குருவை தான் வந்து இது குறிக்கும். குரு எப்படி வந்து அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கிறாரோ, எப்படி குரு வாக்கு வந்து அடுத்தவர்களுக்கு இனிமையாக இருக்குதோ, அது போன்ற ஒரு நபராகவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தாத அளவிற்கு தான் இருக்கும். ஒரு பெற்றோர்களுக்கு அவங்களுடைய பேச்சை கேட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய தேதிகளில் 3ஆம் எண் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாராச்சும் 3ஆம் தேதிகளில் பிறந்திருந்தாலும் இதை நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த 3ஆம் எண் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஒரு நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவேட் பண்ணுறது. அடுத்தவங்களை வந்து மிக சிறந்த ஒரு வழியில் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. சிரமங்கள்னு இவங்கள்ட்ட போய் யாராச்சும் சொன்னாங்கன்னா, இவங்க வந்து அந்த சிரமத்தை ஏன் அவங்க அடைஞ்சாங்க, அதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷய ஞானத்தை எல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதே அவங்களுடைய சிரமத்தை, இப்போ இந்த 3ஆம் தேதிகளில் பிறந்த நீங்கள் உங்களுடைய சிரமத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க, உங்களுக்குள்ளே அறிய வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணுவீங்க. அதனால தான் இது வந்து அடுத்தவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் பார்க்கலாம். நம்ம ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள், அதாவது ஆசிரியர் துறை, அது வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் எடுத்துக்கலாம், காலேஜுக்கும் எடுத்துக்கலாம், ஆஃப்டர் காலேஜ் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ட்ரெயினர்ஸ், பெரிய பெரிய செயல் அதிகாரிகளையே சிஇஓஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் படைத்த செல்ஃப் டெவலப்மெண்ட் டியூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் எண் அதிகமாக உங்களுடைய பிறந்த தேதியில் அது இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தான் புரிந்து கொண்ட விஷயத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் ஒரு ஹம்பிள் நேச்சர், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கையில் தங்களை வந்து ஒரு படி ஒரு ஒரு கர்வம் இல்லாத தன்மையில் பொலைட்டாக வச்சுக்கக்கூடிய அந்த ஆற்றல்ங்கிறது வந்து சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. அது புகழின் உச்சிக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பக்கம் மனம் வந்து குதூகலிக்கும், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க தன்னுடைய இதை காமிச்சிக்கிறதுக்கு, பெருமையை காமிச்சிக்கிறதுக்கு. ஆனால் அவனை தட்டி வச்சுட்டு அந்த குணத்தை வந்து தட்டி வச்சுட்டு பொலைட்டாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து இந்த 3ஆம் எண்காரர்களுக்கு மிக எளிதாகவே வரும். உங்களை பார்க்கும் பொழுதே வந்து மற்றவர்களுக்கு வந்து பிடிக்கும், ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தோண வைக்கும் அடுத்தவர்களுக்கு. அதனால தான் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்த மனிதர்களே பார்த்தீங்கன்னா மிக உன்னத நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவானதாக இருக்கும், இலகுவான தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய அடுத்தவங்க இப்போ இவங்களை திட்டினா கூட அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ரியாக்ஷனை வெளியில் காமிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதாவது மற்றவங்க வந்து திட்டி காயப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள பதிலுக்கு வந்து ஒரு பழி வாங்கிறது, பதிலுக்கு வந்து அவங்கள திட்டுறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் அறவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான நேச்சர்ஸ், மற்றவங்க வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கும். மிகச்சிறந்த ஞானி இன்னைக்கு உலக அளவில் வந்து அவருக்கு அவரை வந்து போற்றாத மனிதர்களே இருக்க முடியாது. ரமண மகரிஷி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள் தான். அதே போல் பறவை மனிதர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அவருடைய நேரடி பிறந்த தேதியுமே பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்க தான், சென்சிட்டிவான டைப்பு. அதே சமயத்தில் சலீம் அவர்களை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோடைய மனநிலையை கூட புரிந்து கொள்ளக்கூடிய, அந்த பறவையின் வாழ்வியலை கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு மனப்பக்குவம் எல்லா எண்களுக்கும் அது வந்துடாது. இந்த குறிப்பிட்ட அந்த குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு வந்து அது இயல்பாகவே வரும்.
நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய துறை அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு துறையாக இருந்துச்சுன்னா இயல்பாகவே அதுல நீங்க வந்து வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டே போவீர்கள். அதே போல தப்பி தவறி கூட அடுத்தவங்களுக்கு வந்து உங்களுடைய மனம் ஆயிரம் காயப்பட்டாலும் நீங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சொல்லிட மாட்டீங்க. அது சொல்லாத அளவிற்கான ஒரு குணங்களை மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வளர்ச்சிக்குமே வந்து இறைவன் வந்து துணை நிற்பாருங்கக்கூடிய அளவிற்கு ஒரு தன்மையை வந்து உருவாக்கும். ஒரு சில தேதிகள் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களே கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ இந்த மூன்று தேதிகளில் பிறந்த உங்களுக்கு லக்கி டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேதிகளில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது 100% அது உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு தன்மையே கொண்டு வந்து கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 3, 12, 21, 30 அதன் பிறகு 9, 27 இந்த தேதிகள்லாம் உங்களுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான நாட்களாக வச்சுக்கோங்க. அந்த நாளில் இயல்பாகவே உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு தன்மைங்கிறது காணப்படும். சரி, இவ்வளோ நேரம் இந்த பலன்கள் நம்ம வந்து மூன்றாம் எண்ணுக்கான குணநலன்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகுது சார், எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அடுத்தவங்களை பற்றி நான் வந்து எதுவும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மீறி நான் வந்து கோபப்பட்டுடுறேன், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ காலம் வந்து ஏதோ உணர்த்துது, ஏதோ ஒன்று சரியில்லை அதை சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவதாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் யாராச்சும் மூன்றாம் தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பெயரோட உங்கள் பிறந்த தேதியை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்களை நான் வந்து சரிபார்த்து அது என்ன குறை இருக்குது, அது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அறிவுரைகள்லாம் நான் அதில் வழங்குறேன். இதில் இது மாதிரியான மெசேஜஸ் எனக்கு நிறையா வரதுனால உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் அனுப்பணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க, என்னாலையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதுலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நம்ம அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே க்ளீனாக புரியும். ஸோ இந்த மூன்றாம் எண்ணிற்கு இன்னொரு ஒரு விஷயம் அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நிறங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சந்தன மஞ்சள் நிறம், எலுமிச்சை மஞ்சள்னு கூட சொல்லலாம், அந்த இளம் மஞ்சள் நிறத்தை உபயோகப்படுத்துங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறோம். ஏன், ஒரு எமோஷனல் லெவலில் அந்த கலர் வந்து நம்ம உங்கள் மைண்டோட கனெக்ட் ஆகி உங்களுடைய பாசிட்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அது அதிகப்படுத்தி மற்றவர்களோட கனெக்ட் பண்ண வைக்கும் அது. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்களை கனெக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நிறங்களுக்குமே அந்த தன்மை உண்டு. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக சந்தன மஞ்சள் அல்லது எலுமிச்சை மஞ்சள் அப்படிங்கிற நிறங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த மூன்று அப்படிங்கிற எண் பற்றி நம்ம இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நிறுவன பெயர்களுமே கூட வந்து சில நேரங்களில் இந்த சுபத்தன்மைகளோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் கூட இருக்கும். இப்போ இந்த மூன்று தேதிகளில் பிறந்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அமைச்சு கொள்வதற்கு அதற்கான டிப்ஸ் எல்லாம் கூட என்னால் தர முடியும். அது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. முடிந்தவரை நான் துரிதமாக உங்களுக்கான பதில்களை நான் வழங்க முயற்சி பண்ணுறேன். இதே போன்ற என்னுடைய பதிவுகள் நிறைய ஹெட்லைன்ஸ் டிவியில் வரதா இருக்குது. இதை நீங்கள் இங்கே கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா குயிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எப்போல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். இதுவரை இந்த பலன்கள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு மிக்க நன்றி.